நிகழ்ச்சிக்கு தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 மார்ச் 3 வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு ஏற்கனவே பிப்ரவரி 28 மார்ச் 1 மழை கொடுத்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்த நிலையில் புதிய காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியை விட்டு விலகி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி இலங்கைக்கு தெற்கு புறத்தில் வர இருக்கிறது. இலங்கைக்கு தெற்கே அப்பால் வர இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு கிழக்கு காற்றை இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு 5ஆம் தேதி மழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது. மார்ச் 5ஆம் தேதி, அதாவது நாளைய மறுநாள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கும், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு ஓரத்திற்கு தூறல் மழை பொழிவை தூறல் டெல்டா மாவட்டங்களின் தெற்குன்னா அலையாத்திக்காட்டு பகுதிக்கு தான் அந்த தூறலும் தெரிகிறது. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் 5ஆம் தேதி வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். தெற்கு டெல்டாவிலே தூறலாம், ஆனால் தூறல் உறுதியான தூறல் வந்து பாக் ஜலசந்தி பகுதி, கோடியக்கரை முனை மற்றும் தொண்டியக்காடு, கடினல் வயல், பன்னாள் மற்றும் தம்பிக்கோட்டை, இந்த பகுதிகளில் மட்டும் தூறல் விட வாய்ப்பு இருக்கிறது. நனைக்கும் மழை கூட இருக்கலாம். 5ஆம் தேதி ஒரு நாள் நனைக்கலாம், அவ்வளவுதான் அதிகபட்சமாக. தெற்கு டெல்டா, புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் கண்டிப்பாக, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மிதமான மழை பொழிவு பொழிய வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 6-7 எல்லாம் குழப்பமான வானிலை. தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் குழப்பம். தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறலாம் நினைக்கலாம். அதே 5ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிக்கும், விருதுநகர் மாவட்ட பகுதிக்கும், தென்காசி மாவட்ட பகுதிக்கும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும், தேனி, மதுரை மாவட்ட பகுதிகளுக்கும் கூட, சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் கூட தூறல் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. உறுதியாக மழை என்பது ராமநாதபுரம் மாவட்ட கடல் ஓரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை உள்ளிட்ட இடைப்பட்ட மலைப்பகுதி. மார்ச் 5 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். அடுத்தபடியாக 6, 7, 8 தேதிகளில் குழப்பமான வானிலையை மட்டும் கொடுக்கும் தென் மாவட்டங்களில். நல்லா பண்ணி எங்கே மழை எப்பொழுது என்ற அறிக்கையை துல்லியமாக மனதில் பதிந்து திட்டமிட கேட்டுக்கொள்கிறேன். பதட்டம் அடைய வேண்டாம். அறுவடை விவசாயிகளோ, விதைப்பு விவசாயிகளோ, மழை எங்கே உங்களுக்கு உண்டா என்கின்ற அறிக்கையை உங்களுக்கு உண்டா என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வரக்கூடிய 6, 7, 8, 9 வரைக்குமே அந்த குழப்பம் இருக்கும். 10ஆம் தேதி மீண்டும் தூறல் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த நிகழ்வால், அதாவது மலேசியா, சிங்கப்பூருக்கு இன்று ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது, அது நாளை 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் மலேசியா, சிங்கப்பூர் பகுதியில் மழை பொழிவை கொடுத்துவிட்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கில் மலேசியா, சிங்கப்பூரை விட்டு விடைபெற்று சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு 8, 9 தேதிகளில் வந்து இலங்கை பகுதியை 10, 11, 12ஆம் தேதி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக 10ஆம் தேதி தென் மாவட்டங்களில் தூறல் நனைக்கும் அடையும். 11ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தூறல் நனைக்கும் அடையும் கொடுக்கும். 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூறல் நனைக்கும் அடை தெரிகிறது. நல்லா கவனிச்சிங்க. டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூறல் நனைக்கும் மழை 11ஆம் தேதி மார்ச் 11. அப்போ மீண்டும் அறிவிக்கிறேன் பாருங்கள், 5ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மட்டும் உறுதி, ஓகேயா? அடுத்தது 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை வாய்ப்பு.
லேசான மழை வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி புரிஞ்சா. அப்போ ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் பதினொன்றாம் தேதி தான் உறுதி. ஐந்தாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி, பதினோராம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நனைக்கும் மழை. ஓகேயா, முடிஞ்சு போச்சு. அது அப்படியே பன்னெண்டாம் தேதியும் குழப்பமான வானிலையை கொடுக்கும், பதினஞ்சாம் தேதி வரைக்கும் குழப்பமான வானிலை தாங்க. அஞ்சிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு குழப்பமான வானிலை, இலங்கைக்கு மழை. தென் மாவட்டங்களில் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மழைக்கு வாய்ப்பு, டெல்டா மாவட்டங்களுக்கு பதினோராம் தேதி நனைக்கு மழை வாய்ப்பு. கொஞ்ச நேரம் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெரிய மழையெல்லாம் இல்லை. அடுத்தது விதைப்பு விவசாயிகளுக்கெல்லாம் தனியாக சமர்ப்பிக்கிற வேணா, விதைப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மழையை நீங்கள் கண்டு அச்சப்பட வேண்டாம், விதைக்கலாம். விதைக்கலான்னா உங்கள் வயலில் ஈரப்பதம் இருந்தால் தான் விதைக்கலாம். நேற்றைக்கு விதைக்கலான்னா விதைச்சிட்டு மழை வரலன்னு ஒருத்தர் கேட்குறாங்க. உங்கள் வயலில் ஈரத்தன்மையை பொறுத்து மழை எப்படின்னு சொல்லியிருக்க பார்த்துங்க. விதைக்கலான்னா பாதிக்கும் மழை அல்ல, முளைப்பு திறனை சேதப்படுத்தும் முளைப்பு திறனை பாதிக்கும் மழை இப்பொழுதுக்கு இல்லை. புரியுதுங்களா? பதினோராம் தேதி ஒரு நாள் நனைக்கும் மழை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு, அஞ்சாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும், பதினோராம் தேதி டெல்டா தென் தமிழகத்திற்கும் இருக்கிறது என்பதை அறிவிக்கிறேன். அடுத்தபடியாக மழை எப்படின்னா அப்படியே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் குழப்பிக்கிட்டே இருக்கும், தூரம் எங்கேயாவது அவ்வளவுதான். ஆகவே இந்த பதினஞ்சு நாள் இன்னும் இப்போ இன்றைக்கி தேதி மூணுன்னா இன்னொரு பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இந்த குழப்பத்தில் நீங்கள் ஒரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வெயில் அதிகரிக்கும். பதினாறாம் தேதி கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் வெப்ப சலன இடிமழை, கோடை மழை, வெயில் அதிகரித்துவிடும். கிழக்கு காற்றோட வரத்து உள்ளே நுழைவது அளவாக இருக்கும். கோடை வெயில் அதிகரித்துவிடும் மார்ச் பதினைந்து தேதிக்கு மேலே. பதினாறு பதினேழு தேதியெல்லாம் கோடை வெயில் அதிகரித்து வெப்ப சலன இடிமழை, மாலை இரவு மழை, அதாவது பகலில் வெயில் சுட்டரிக்கும். மதியத்திற்கு மேலே ஒரு சில இடங்களில் வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல புழுக்கம் அதிகமாகி வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து கடற்காற்று லேசாக அரபிக்கடல் காற்று வந்து குளிர்வித்து மாலை இரவு இடிமழையை மார்ச் பதினைந்து தேதிக்கு மேலே கண்டிப்பாக பதினேழாம் தேதி இடிமழையை தொடக்கும். கேரள எல்லையோர மாவட்டங்கள், கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மற்றும் அதை ஒட்டிருக்கூடிய மாவட்டங்களும், மதுரை, விருதுநகர் உள்பகுதி மற்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மாவட்டங்கள், ஈரோடு, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், ஈரோடு, சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் ஒட்டிய பகுதி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி இதெல்லாம் பதினேழாம் தேதி வாக்கில் பதினாறுக்கு மேல், பதினைந்துக்கு மேல், பதினாறிலிருந்து பதினேழுலிருந்து உறுதியாக வெப்பச்சலன கோடை இடிமழை, மாலை இரவு நேரங்களில் பகலில் வாட்டும் வெயில் பதினைந்தாம் தேதிக்கு மேல். அந்த கோடை இடிமழை படிப்படியாக பதினாறுக்கு மேல், பதினாறுக்கு மேல் தொடங்குவது பதினேழில் உள் மாவட்டங்களுக்கும் வரலாம், பதினெட்டு வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் வரலாம், பத்தொன்பது இருபதில் கடலோர மாவட்டங்களுக்கும் அந்த கோடை மழை வரலாம். ஆக வெயில் அதிகரிக்கும் மாலை இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களில் தொடங்கும் மழை, இறுதியாக கடற்காற்றின் வருகை காரணமாக தான் அது மழை உருவாகும். அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை குளிர்விக்க கடற்காற்று வரும், கடற்காற்று வருகை காரணமாக குளிர்வித்தல் என்பது கடலோரம் வரைக்கும் நடைபெறும். ஆகையினால மார்ச் இறுதி வாரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கும் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன இடிமழை தெரிகிறது. ஆனால் பரவலாக ஒரே இடத்துல தினசரி பெய்யாது, ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில், உதாரணத்திற்கு ஒரு நாள் சேலத்தில் உருவாகக்கூடிய, மேட்டூரில் உருவாகக்கூடிய மழை அப்படியே கள்ளக்குறிச்சிக்கு வரலாம், அப்படியே விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துக்கு வரலாம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் உருவான மழை அப்படியே கல்வராயன் மலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்து வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போகலாம். இப்போ இல்லை, இப்போ இல்லை, பதினேழாம் தேதிக்கு மேலே, பதினேழாம் தேதிக்கு மேலே, நாலாம் தேதியும் பதினோராம் தேதி மட்டும்தான் இப்பொழுதைக்கு தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களுக்கு பதினொன்றாம் தேதி, தென் மாவட்டங்களுக்கு நாலாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும், பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நான் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் குழப்பமான வானிலை, குழப்பமான வானிலை கடையில் நாலாம் தேதி தென் மாவட்டத்திற்கு நினைக்கும் மழை லேசான மழை, நாலாம் பதினோராம் தேதி டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களுக்கு லேசான மழை நினைக்கும் மழை, பிற நாட்கள்லாம் குழப்பும் மழை, குழப்பும் வானிலை, குழப்பும் வானிலை,
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கோடை மழை தொடங்கி இருக்கிறது. மார்ச் 15 தேதிக்கு மேல் 17 அது மார்ச் இறுதி 10 நாள் மார்ச் இறுதி வாரம்லாம் அது அனைத்து மாவட்டங்களுக்குமே கோடை மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தினசரி ஒரே இடத்தில் பெய்யாது கோடை மழை. ஒரு நாள் பெய்தால் அடுத்த நாள் வெவ்வேறு இடங்களில் பெய்யும். பிறகு 2-3 கழித்து மீண்டும் பெய்த இடத்துக்கு வந்து பெய்யும். அப்படிப்பட்ட வானிலை அமையும். சற்றே சிந்தித்து பாருங்கள் கோடை மழை எப்படி இருக்கும் என்று. தொடர்ந்து ஒரே இடத்தில் பெய்யாது, அடுத்தடுத்த நாள் இடைவெளி கொடுத்து வெவ்வேறு இடங்களில் பெய்து கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு சுற்று எல்லா ஊர்லேயும் பெய்து விட்டு அடுத்து மீண்டும் பெய்த இடத்துக்கு வந்து பெய்யும். அப்படிப்பட்ட மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக 15 தேதிக்கு மேல் கோடை வெயில் அதிகரிக்க இருக்கிறது. வெயில் வெப்பம் அதிகரிக்க இருக்கிறது. வெப்பச்சலன மழையாக இடிமழையாக மாலை இரவு மழை மார்ச் 17 தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறது. மார்ச் இறுதி வாரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கும் கிடைக்க இருக்கிறது. வடகடலோரமும் உள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு கிடைக்கும். ஆனால் மழைப்பொழிவு மார்ச் இறுதி வாரத்தில் கோடை மழை வெயில் மழை வெப்பச்சலன மாலை இரவு மழை தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வானிலிருக்கே முழுமையாக கேளுங்கள். நகர்த்தி கேட்டால் இடையில் உங்களுக்கு குழப்பம் விளைவிக்கும். எங்கே எப்பொழுது ஏன் மழை என்பது புரியாமல் தவறான முடிவெடுத்து விடுவீர்கள். தயவுசெய்து முழுமையாக கேட்டு பயன்பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.